2017 எடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி உலகத்துல 36.9 மில்லியன் மக்கள் ஹெச்ஐவியோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதுல 1.8 மில்லியன் மக்கள் குழந்தைகள், அதாவது 15 வயதிற்கு உட்பட்டவர்கள். இந்த 36.9 மில்லியன் மக்கள்ல 25% மக்களுக்கு தனக்கு ஹெச்ஐவி இருக்கிறதே தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்பவே முக்கியமான வீடியோ. ஸோ இந்த வீடியோவை காமனா யாரு பார்த்தாலும் புரியற மாதிரி அமைச்சிருக்கேன். வைரஸ் வைரஸ்ல பல டைப்ஸ் இருக்கு. ஒவ்வொரு வைரஸும் நம்ம உடல்ல ஒரு குறிப்பிட்ட செல்களை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், போலியோ வைரஸ். போலியோ வைரஸ் நம்முடைய நர்வ் செல்ஸ் அஃபெக்ட் பண்ணும், அதாவது நரம்பு செல்கள். இன்னொரு எக்ஸாம்பிள், ரைனோ வைரஸ். இந்த ரைனோ வைரஸ் நம்முடைய சுவாச குழாயில் இருக்கிற செல்களை அஃபெக்ட் பண்ணும். இதனால ஏற்படுறது தான் காமன் கோல்டு, அதாவது சளி. அடுத்து பாக்டீரியான்னு பார்த்தா, ஒவ்வொரு பாக்டீரியாவும் நம்ம உடல்ல ஒவ்வொரு குறிப்பிட்ட இடத்துல தான் வளரும். ஃபார் எக்ஸாம்பிள், டியூபர்க்ளோசிஸ் பாக்டீரியா, இதை காஸ் பண்ணுற டிசீஸ் தான் நம்ம டிபின்னு சொல்லுவோம். இந்த பாக்டீரியா லங்ஸில் தான் வளரும். இன்னொரு எக்ஸாம்பிள், சால்மனலா. இந்த பாக்டீரியா இன்டெஸ்டினல் ட்ராக்டில், அதாவது நம்ம குடலில் தான் வளரும். இந்த பாக்டீரியாஸ் வளர்கிறதுக்கு தேவையான உணவை நம்ம உடல்லிருந்தே அது எடுத்துக்குது. சரி, இப்படி நம்ம உடலை அஃபெக்ட் பண்ணுற வைரஸ் பாக்டீரியாகிட்ட இருந்தெல்லாம் காப்பாற்றுறது தான் நம்ம உடலில் இம்யூன் சிஸ்டம் இருக்குது. ஸோ இம்யூன் சிஸ்டம்ங்கிறது என்ன? நம்ம பிளட்டில் முக்கியமான காம்பனன்ட்ஸ்னு பார்த்தா 4 இருக்குது. ஒன்று வந்து பிளாஸ்மா, இதுதான் பிளட்டோட லிக்விட் கண்டென்ட். அடுத்தது பிளேட்லெட்ஸ். இந்த பிளேட்லெட்ஸோட வேலை என்னன்னா ரத்தத்தை உறைய வைக்கிறது. அடுத்து ரெட் பிளட் செல்ஸ், ரத்த சிவப்பணுக்கள். நம்ம உடல் முழுவதும் ஆக்சிஜனை சப்ளை பண்ணுற வேலை இதோடது. அடுத்தது ஒயிட் பிளட் செல்ஸ். ஒயிட் பிளட் செல்ஸ் தான் நம்ம உடலை அஃபெக்ட் பண்ணுற வைரஸ் பாக்டீரியா கிட்ட இருந்தெல்லாம் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது. ஒயிட் பிளட் செல்ஸில் சில டைப்ஸ் இருக்கு. இந்த ஒவ்வொரு செல்களுக்கும் இந்த பாக்டீரியா வைரஸ் எல்லாம் அழிக்கிறதுக்காக தனித்துவமான வேலைகள் இருக்கு. இப்போ ஒரு பாக்டீரியா நம்ம பாடியோட ஒரு இடத்துல வளருது. அந்த இடத்துக்கு உடனே ஒயிட் பிளட் செல்ஸ்ல ஒரு வகையான மேக்ரோஃபேஜஸ் போகும். இந்த மேக்ரோஃபேஜஸ் இந்த பாக்டீரியாவை அப்படியே முழுங்கிடும். முழுங்கிட்டு இந்த பாக்டீரியாவை அப்படியே பீஸ் பீஸா கட் பண்ணிடும். இந்த கட் பண்ண பீசஸை அப்படியே அதனோட சர்ஃபேஸ் மேல வச்சுக்கும். இந்த பீசஸுக்கு பெயர் தான் ஆன்டிஜென். இப்படி மேக்ரோஃபேஜஸ் மேல இருக்கிற ஆன்டிஜனை டி ஹெல்பர் செல்ஸ் வந்து ரீட் பண்ணும். தென் இந்த டி ஹெல்பர் செல்ஸ் பி லிம்போசைட்ஸுக்கு சிக்னல் அனுப்பும், அதாவது நான் இந்த மாதிரி ஒரு பாக்டீரியாவை பார்த்துருக்கேன், இந்த பாக்டீரியாவை மறுபடியும் நம்ம உடலில் வரவிடக்கூடாது, இன்னும் நம்ம பாடியில் நிறையா இந்த மாதிரி பாக்டீரியாஸ் இருக்கலாம், ஸோ இந்த பாக்டீரியாவை நீ அழிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சிக்னல்ஸ். இந்த சிக்னல் கிடைச்சதும் பி லிம்போசைட்ஸ் இந்த பாக்டீரியாவை அழிக்கிறதுக்கான ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். இந்த ஆன்டிபாடிஸ் அப்படியே போய் கரெக்டாக இந்த பாக்டீரியாலேயே அட்டாச் ஆகும். இப்படி இந்த ஆன்டிபாடி போய் அட்டாச் ஆனதையும் அந்த பாக்டீரியா தனித்துவமாக தனியாக தெரியும். ஸோ மேக்ரோஃபேஜ் ஈஸியாக இது வந்து பாக்டீரியா தான்னு கண்டுபிடிச்சிட்டு இந்த ஆன்டிபாடியோட இன்னொரு எண்டில் இந்த மேக்ரோஃபேஜஸ் வந்து அட்டாச் ஆகிக்கும். தென் இந்த பாக்டீரியாவை மேக்ரோஃபேஜஸ் அப்படியே ஈஸியாக முழுங்கிடும். ப்ளீஸ் நோட், இது ரொம்பவே பெரிய காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ். நம்ம இந்த வீடியோவில் ஹெச்ஐவி பற்றி பார்க்கறதுனால இம்யூன் சிஸ்டத்தை பற்றி ஒரு சின்ன ஓவர்வியூ மட்டும்தான் கொடுத்துருக்கோம். ஸோ ஒயிட் பிளட் செல்ஸ் இந்த மாதிரி நம்ம உடலில் என்டர் ஆகிற பாக்டீரியா வைரஸ் எல்லாம் அழிச்சிடுது. ஆனால் இங்கே தான் பிரச்சனையே, நம்ம ஹெச்ஐவி வைரஸ் இந்த மேக்ரோஃபேஜஸ் டி ஹெல்பர் செல்ஸை தான் அழிக்கிறதே. ஸோ ஹெச்ஐவி வைரஸ் இந்த மாதிரி நம்ம இம்யூன் சிஸ்டத்தையே அழிச்சிடுறதுனால நம்ம பாடினால் வேறு ஏதாச்சும் பாக்டீரியாவோ வைரஸோ நம்ம உடலில் இன்ஃபெக்ட் பண்ணுறப்போ நம்ம உடல்னால் அதை தடுத்து நிறுத்த முடியாது. ஏன்னா ஹெச்ஐவி தான் நம்ம இம்யூன் சிஸ்டத்தோட முக்கிய செல்களையவே அழிச்சிடுச்சு. ஸோ ஹெச்ஐவி ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ், அதாவது நம்ம இம்யூன் சிஸ்டத்தை அட்டாக் பண்ணி அழிக்கிற வைரஸ். நம்ம பாடி நார்மலாக சின்ன சின்ன இன்ஃபெக்ஷனை எல்லாம் ஈஸியாக அழிச்சிடும். ஆனால் ஹெச்ஐவி வைரஸ் உடலில் இருக்கும்போது இம்யூன் சிஸ்டம் இல்லாததுனால சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன்ஸ் கூட உயிருக்கு ஆபத்தானதாக ஆகுது. சரி, இப்போ ஒரு ஹெச்ஐவி வைரஸ் இருக்கிற பர்சன் கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஹெச்ஐவி வைரஸ் எப்படி போகும்னு பார்க்கலாம். ஹெச்ஐவி வைரஸ் மெயினாக உடல் உறவு வழியாக தான் பரவும். தென் இன்ஃபெக்ட் ஆன பர்சனோட பிளட்டை இவருக்கு டொனேட் பண்ணியிருக்கலாம். மேபி ஹாஸ்பிட்டல் நீடில்ஸ் வழியாகவும் பரவலாம். இன்ஃபெக்ட் ஆன பர்சனோட ரத்தம், ரீப்ரொடக்டிவ் ஃப்ளூயிட், ரெக்டல் ஃப்ளூயிட்ஸ் போன்ற ஃப்ளூயிட்ஸ் நல்லா இருக்கிறவரோட பாடிக்கு உள்ளே போனால் தான் ஹெச்ஐவினால் நல்லா இருக்கிறவரையும் அட்டாக் பண்ண முடியும். மதரோட உடலில் ஹெச்ஐவி வைரஸ் இருந்தால் குழந்தை பிறக்கிறப்போ மதரோட பிளட் குழந்தைக்கு போக வாய்ப்புகள் இருக்குது. அப்படி போச்சுன்னா குழந்தையையும் ஹெச்ஐவி வைரஸ் அட்டாக் பண்ணும். ஹெச்ஐவி இருக்கிற மதரோட தாய்ப்பால் வழியாகவும் குழந்தைக்கு ஹெச்ஐவி போக வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி ஹெச்ஐவி இருக்கிற ஒரு பர்சனை பார்த்தாவோ டச் பண்ணாவோ அவர் சுவாசிக்கிற காற்றை நம்ம சுவாசிச்சாவோலாம்
ஹெச்ஐவி பரவாது. சரி, இப்போ ஒரு ஹெச்ஐவினால அஃபெக்ட் ஆன பர்சனுக்கு எந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்னு பார்க்கலாம். ஹெச்ஐவி வைரஸ் உடல்ல நுழைஞ்சதுமே டி ஹெல்பர் செல்ஸ் அட்டாக் பண்ணி டி ஹெல்பர் செல்ஸோட எண்ணிக்கையை ரொம்பவே குறைக்கும், அண்ட் ஹெச்ஐவி வைரஸோட எண்ணிக்கை அதிகரிக்கும். ஹெச்ஐவி வைரஸோட எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க டி ஹெல்பர் செல்ஸோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ வைரஸோட எண்ணிக்கை அதிகரிக்கிறதுனால டி ஹெல்பர் செல்ஸோட எண்ணிக்கை கடுமையாக குறையுது. இருந்தாலும் 2-4 வாரங்களில் இந்த பாடி முடிஞ்ச அளவுக்கு வைரஸை தடுக்கும். இந்த பாடி இந்த வைரஸுக்கு அகெயின்ஸ்டாக ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ வைரஸோட எண்ணிக்கை இப்போ குறைய ஆரம்பிக்கும். வைரஸோட எண்ணிக்கை குறையிறதுனால டி ஹெல்பர் செல்ஸோட எண்ணிக்கை அதிகரிக்கும். இப்போ இந்த இம்யூன் சிஸ்டம் ஹெச்ஐவி வைரஸை அழிக்கிறதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கும். ஸோ சிம்டம்ஸ் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அதாவது ஃபீவர், தலைவலி, ரேஷஸ் அதாவது சொறிகள், தொண்டை வலி, தசை வலிகள், வயிற்றுப்போக்கு, வாய், உணவு குழாய் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸில் அல்சர் உருவாகும். இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வரும். இந்த சிம்டம்ஸ்லாம் ஹெச்ஐவி வைரஸ் உடலில் இருக்குது அப்படிங்கிறதுக்கான சிம்டம்ஸ். இப்போது இந்த இன்ஃபெக்டான பர்சன் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்காரு. இந்த சிம்டம்ஸ்லாம் சில வாரங்களிலேயே போயிடும். ஏன்னா நம்ம பாடியில் இருக்கிற டி ஹெல்பர் செல்ஸும் ஹெச்ஐவி வைரஸும் சமமான நிலையில் இருக்கும். அதாவது ஹெச்ஐவி வைரஸ் டி செல் அழிக்கும், டி செல் ஹெச்ஐவி வைரஸ் அழிக்கும். இந்த நிலை சுமாராக 2-10 வருடங்கள் இப்படியே இருக்கும். சிலருக்கு 20 வருடங்கள் வரைக்கும் போகலாம். இந்த டைமில் இன்ஃபெக்ட் ஆனவங்களுக்கு எந்தவித சிம்டம்ஸும் இருக்காது. மேபி ஒரு சிலருக்கு இடை குறையிறது, மூச்சு விடுறதுல கஷ்டம், ஃபீவர்னு சில சிம்டம்ஸ் இருக்கலாம். இது ஹெச்ஐவி வைரஸோட செகண்ட் ஸ்டேஜ். நாட்கள் ஆக ஆக உடலில் என்ன ஆகுதுன்னா ஹெச்ஐவி வைரஸோட எண்ணிக்கை டி ஹெல்பர் செல்ஸை காட்டிலும் அதிகரிக்குது. ஸோ நிறைய ஹெச்ஐவி வைரஸ் இருக்கிறதுனால நிறைய டி ஹெல்பர் செல்ஸ் அஃபெக்ட் ஆகுது. ஸோ டி ஹெல்பர்ஸோட எண்ணிக்கை ரொம்பவே குறையுது. கடைசியில் உடலில் டி ஹெல்பர் செல்ஸை இல்லாமல் போயிடுது. இந்த ஸ்டேஜில் நம்ம பாடினால் நம்ம உடலை அஃபெக்ட் பண்ணுற சின்ன சின்ன பாக்டீரியா வைரஸை கூட தடுக்க முடியாது. ஏன்னா நம்ம இம்யூன் சிஸ்டம்னால மீளவே முடியாத அளவுக்கு இம்யூன் செல்ஸ் அழிஞ்சிடுச்சு. இதுதான் ஹெச்ஐவியோட 3வது ஸ்டேஜ். இதைத்தான் நம்ம எய்ட்ஸ்னு சொல்லுவோம். இப்போது சிம்டம்ஸ் ரொம்பவே சிவியராக இருக்கும். அதாவது அதிகப்படியான இடைக்குறைவு, ஸ்கின்ல அதிகப்படியான ப்ராப்ளம்ஸ், நிறைய விதமான டிசீஸ் ஏற்படும், கண் பார்வை மங்கும், ஞாபக சக்தி குறையும். ஒரு நார்மலான பர்சனோட பாடி ரொம்பவே ஈஸியாக தடுத்துற டிசீஸ் கூட இந்த பேஷண்ட்ஸுக்கு பயங்கர எஃபெக்ட்ஸை தரும். எய்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் அதிகப்படியாக 1-3 ஆண்டுகளுக்குள்ளே இந்த பர்சன் இறந்துருவாங்க. சரி, இந்த ஹெச்ஐவி வைரஸை அழிக்க மருந்துகள் இருக்கான்னா கிடையாது. ஹெச்ஐவி வைரஸ் உடலில் இருக்குதுன்னு தெரிஞ்சதும் ஹெச்ஐவி வைரஸோட வளர்ச்சியை குறைக்கிறதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் வைரஸோட எண்ணிக்கை அதிகமாகாமல் தடுக்கலாம், ஒரு நிலையிலேயே வச்சுக்கலாம். சில ட்ரீட்மெண்ட்ஸ் ஹெச்ஐவி வைரஸ் உள்ளே வர்றதுக்கு முன்னாடியே எடுத்துக்கிட்டால் ஹெச்ஐவியோட அட்டாக்கில் இருந்து தப்பிக்கலாம். ஸோ ஹெச்ஐவி வைரஸ் நம்ம உடலுக்கு உள்ளே என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே சில ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் தடுக்கலாம். தென் ஹெச்ஐவி வைரஸ் உள்ளே இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டால் இந்த வைரஸோட வளர்ச்சியை குறைக்கிறதுக்காக ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். பட் இந்த வைரஸை முழுவதும் அழிக்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கலை.